நம்ம இப்போ சேனலில் எழுத்து வேலை அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 100 எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 தேங்காய் சில்லு, கொஞ்சம் புளி, ஒரு 5 வத்தல், 2 வெள்ளைப்புடு உரித்து வச்சுருக்கேன், உப்பு. இப்போ சட்டியில் கொஞ்சோண்டு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கு. எள்ளு தவிர தாளிக்க வேண்டியதில்லை, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்மளுக்கு வந்து எள்ளும் தேங்காயும் வறுபடுறதுக்கு தான். எள்ளு வறுபட்டுச்சு, இதும தேங்காய் இந்த புளியை இதோட பிச்சு போட்டுருவோம். வேணும் எள்ளு வந்து சிம்மில் வச்சு வறுத்துருங்க. அது வறுக்கும் போதே பொரியிற சத்தம் கேட்கும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா அடுப்பை மாற்றிடலாம். மினிமம் ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும், அதுக்குள்ளே பொரிஞ்சிடும். அவ்வளோதான், அடுப்பை அமைச்சிடலாம். அடுப்பை அமைத்திட்டும் கொஞ்சம் கிண்டி விட்டுறணும், இல்லைனா கரிஞ்சிடும். நல்லா ஆறினோடனே முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சியில் போட்டுருங்க. நல்லா உப்பு போட்டு போட்டுருங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. ஏன்னா இந்த துவையல் வந்து தாளிக்க முடியாது, பச்சையாக தான் அப்படி வைக்கணும். இப்போ கொஞ்சம் ஆறட்டும், அப்புறம் அரைப்போம். லேசாக ஸ்பூனை வச்சு கிண்டி கிண்டி தண்ணி தொளிச்சு தொளிச்சு அரைச்சிருங்க. இந்த எள்ளு துவையல் ரெடி. இவ்வளோதான், முடிஞ்சு எள்ளு துவையல் ரெடி.